வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கறோம். சோ அதல பார்க்கக்கூடிய क्वेश्चन அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் செக்டார். மருத்துவ துறையில நானோ டெக்னாலஜியோட பயன்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் ரோல் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் பொல்யூஷன் கண்ட்ரோல். மாசு கட்டுப்பாட்டுல இந்த நானோ டெக்னாலஜி எப்படி நமக்கு உதவுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் நானோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அணு அல்லது மூலக்கூறு மற்றும் சிறிய அளவிலான பொருட்களை கையாளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் நானோ தொழில்நுட்பம். நானோ தொழில்நுட்பம் அப்படின்றது மிக சிறிய அளவிலான பொருட்களை கையாளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஓகே, அண்ட் இது இன்னைக்கு நிலைமை நம்ம பார்க்கும்போது எல்லா துறைகளிலும் இதோட பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சு வருது. அண்ட் மருத்துவத்துறையில இது எப்படி ரோல் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். தமணிகள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்யறதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த சேம் டைம் கண் அறுவை சிகிச்சையில நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அண்ட் கீமோதெரபி அதுக்கும் யூஸ் பண்றாங்க. அண்ட் மாரடைப்பு சிகிச்சைகள்ல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் திங்க் நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதோட நானோ தொழில்நுட்பம் பேஸ் பண்ணி ஒரு கைப்பட்டை பேண்ட் மாதிரி நமக்கு ரிஸ்ட் பேண்ட் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கிறதுக்கு இந்த நானோ தொழில்நுட்பம் சார்ந்த கைப்பட்டை அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் திங்க் ரத்த ஓட்டத்தை கண்காணிக்கிறது மற்றும் அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த நானோ தொழில்நுட்பம் மூலமா பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் திங் புற்றுநோயோட செல்களை அடையாளம் காணுதல் மற்றும் அதனை அழிப்பதற்கு அது சார்ந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் இந்த நானோ தொழில்நுட்பம் நமக்கு மிகவும் பயன்படுகின்றது. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வரிசைப்படுத்தல், திறம்பட டிஎன்ஏவை வரிசைப்படுத்துறதுக்கு இந்த நானோ தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு applications of nanotechnology in health sector. Health sector oriented ஆ இருக்கக்கூடிய nanotechnology-யோட பயன்பாடுகள் இதெல்லாம். அண்ட் அடுத்ததாக pollution control-க்கு வருவோம். That is relevant to environmental. சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், மாசு கட்டுப்பாடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங்க் இந்த நானோ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி ஒரு மாசுவை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மாசு உணர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு குறுந்தகடுகள் யூஸ் பண்றாங்க. இந்த குறுந்தகடுகள்ல ஒளிரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இந்த தன்மையை வச்சுதான் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மாசுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் கலர்மெட்ரிக் முறை. அதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா கலரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்படி நம்ம அந்த ஒளிரக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, ஸோ அதோட கூடிய கலர் ஃபைண்ட் அவுட்டிங், இந்த கலர் மெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையும் யூஸ் பண்ணி தான் நம்ம மாசுக்களை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்ம ஈஸியா அதை அகற்றிடலாம். அடுத்ததாக நீர் சுத்திகரிப்பு. நீர் சுத்திகரிப்புன்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம மோஸ்ட்லி வந்து குறுந்தகடுகள் தான் யூஸ் பண்றோம். இதுல நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரும்போது இந்த குறுந்தகடுகளை யூஸ் பண்ணி நானோ காம்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சவ்வுகளை உருவாக்கி நீரை சுத்திகரிக்கும் சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மாசுபட்ட நீர்ல இருக்கக்கூடிய கரிம மாசுக்களை பயன்படுத்தி எலக்ட்ரான் மற்றும் துளைகளை பரிமாற்றும் முகவர்களாக செயல்பட வைக்கிறாங்க. நீர் சுத்திகரிப்பிலும் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அண்ட் நானோ டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் அப்ளிகேஷன் அண்ட் மருத்துவத்துறை சார்ந்த அப்ளிகேஷன் அப்படின்றது இதுதான் பயன்பாடுகள். ஓகே, ஒரு சின்ன ஓவர்வியூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.